Hi friends, welcome to Rami's Dairy Vlog. இன்னைக்கு நம்ம வீடியோல டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது கொத்தமல்லி இலைய ரொம்ப நாளைக்கு எப்படி வீணா போகாம ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்களா? Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ கொத்தமல்லி கட்டை நம்ம வாங்கிட்டு வந்த உடனே அதுல இருக்க வேர்லாம் கட் பண்ணி எடுத்துறணும். அதுக்கு அப்புறம் அந்த கொத்தமல்லியில இருக்கிற பழுத்த கீரை வீணா போன கீரை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையான பாக்ஸில் போட்டு அது மேலே டிஷ்யூ பேப்பரை போட்டு மூடி வச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது 1 வீக் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் இல்லையா? போனால் ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இந்த கொத்தமல்லி கட்டை தூக்கி அதில் வச்சுட்டு அந்த கொத்தமல்லி வேர் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி வச்சா கூட 1 வீக் வரைக்கும் கூட இந்த கொத்தமல்லி இலை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. டிப் நம்பர் 2, பச்சை மிளகாவை எப்படி ரொம்ப நாளைக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பச்சை மிளகா எப்போதுமே நம்மளுடைய சமையலில் டெய்லியுமே இருக்கும். பச்சை மிளகா இல்லாத சமையல் எப்போதுமே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு பச்சை மிளகாவோடைய தேவை நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. இந்த பச்சை மிளகாவை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பச்சை மிளகாவை மேலே இருக்க காம்பு எல்லாத்தையும் பிச்சு எடுத்துடணும். பிச்சு எடுத்துட்டு ஒரு ட்ரையான பாக்ஸில் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ண மாதிரி வச்சிடணும். இந்த மாதிரி வச்சுட்டு மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது 1 வீக் வரைக்கும் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த 2 டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.